வழக்கு போடுறாங்க, கைது பண்ணுறாங்க, போர்ஸ்டர் சட்டத்தில் உள்ள தள்ளுறாங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்குது தமிழ்நாட்டில். கடுமையாக எடுக்கிறாங்கல்ல, தேசிய கல்வி காணாம இல்லையே. ஓகே, அது பாப்பா காலம் போல சொல்லுங்க. நீதிமன்றத்தில் ஒரு உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா டக்குன்னு அடுத்ததுக்கு போயிருக்கீங்க சார். தேசிய கல்வி கொள்கை, பொதுவாக கல்வி வந்து மாநில பட்டியலில் இருக்கணும். என்னையிலேருந்து மனு தர்மத்திய கொள்கையின்படி அதேமாதிரி நீங்கள் சூத்திரம் தான் நான் நினைக்கிறேன். பாதி நேரம் பள்ளிக்கூடம், பாதி நேரம் தொழில் அப்படின்னு சொன்னாரு. அதான் குலக்கல்வின்னு சொல்லி கடுமையா ஏத்து. அரசியல்வாதியோட பையன் அரசியலுக்கு வந்தா குலக்கல்வின்னு சொல்ல மாட்டேங்க. அரசியல் அரசியல் ஏங்க, அது அவன் விருப்பத்தை பொறுத்தது. அவ்வளவுதான் விரும்பி வர்றது. அவ்வளவுதான் கட்டாயப்படுத்த அனுப்புறீங்க. யார் கட்டாயப்படுத்துறாங்க? ராஜாஜி கொண்டு வந்து அதுதான். நீட் எதுக்கு? தேர்வு அப்ப டிகிரி படிச்சனப்புறம் ஐஏஎஸ் ஆகிறானே சார். அது எப்படி ஆக முடியும்? ஏன் சார் அது போய் படிச்சு வைக்கணும்? ஏன் வைக்கிறீங்க? ஆஹா, தப்பு. நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா மடம் மாத்துறீங்க. தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களில் மதமாற்றம் வந்து ரெண்டு பெரும் சம்பவங்கள் நடந்துச்சு. ஒன்று வந்து நம்ம ஏரியாவில் அரியலூரில் சேர்ந்த அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு மாணவி வந்து அந்த கிராமமே சொல்லுது அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு அந்த பிள்ளை போய் சொல்லிருச்சு சார். கார்ப்பரேட்டுங்கிறது லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டவர்கள், மக்களை பற்றியோ மக்களுக்கு சேவை செய்யறதை பற்றியோ கவலை கிடையாது. எப்பொழுதுமே தனியார் அப்படிங்கிறது லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டது. இப்போ நாம் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த இடத்துல 6 மாடி கட்டிடம், 8 மாடி, இதில் 5 மாடி கீழே வந்து முழுக்க முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களாக, ஒவ்வொரு நிறுவனம் பார்த்துட்டே வர ஒவ்வொரு பெரும் நிறுவனங்களாக இருக்கு. வாடகை கொடுத்துருக்குறோம்,